தமிழ் வந்து ரொம்ப சீக்கிரம் நான் படிக்க கற்றுக்கிட்டேன். 3 வயசு வரையில் எனக்கு போலியோ வந்து தான் எனக்கு வந்து வாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருக்கும்ல, இப்போ எல்லாம் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஸ்கூல் வாசலில் திணீர் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். 15 வயசுல எடுத்த போட்டோ. நான் எந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் யாரெல்லாம் புதுசு புதுசாக நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து வந்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதுகிறப்போ அவள் ரொம்ப அழகாக இருந்தா வந்துட்டு எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் கவிதைகள்லாம் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டு அதை படித்தோட எனக்கு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் பாட்டுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன், வேறு ஒன்றுமே பேசலை. அந்த நிமிஷம் எனக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வால் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையை பெண்களால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவேன். போராடி வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது வாழ்க்கையில். தர்மதுரைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அது ஒரு பொண்ணு லைப்ரரியிலேருந்து உட்காந்து லெட்டர் எழுதிட்டே இருப்பாள்ல, அது அந்த கேரக்டர் தான் நான். மனுஷ்யபுத்திரன் என்ற புனைப்பெயர் கொண்ட எஸ் அப்துல் கமீத் என்ற அந்த வாசகர் தான் அப்டேட்டா இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை மாதிரி நம்ம மைண்ட் தாட்டில் இருக்கவங்கள ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும், நமக்கான ஒருத்தவங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும் எப்போவுமே. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அண்ணன், ஒரு தங்கை, ஒரு தோழி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம எப்படி பழகுவோம் அப்படின்னா நம்ம மைண்ட் தாட்டுக்கு நம்ம எண்ணங்களோட அவங்களோட எண்ணங்கள் ஒத்து போணுச்சுன்னா நமக்கு பழகணும் அப்படின்னு தோணும். ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில் செகண்ட் பை செகண்ட் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வாழ்க்கையில் அனுபவிச்ச மாதிரி எழுதுறாரு அப்படின்னா யாருப்பா அந்த மனுஷன், ஏன் வாழ்க்கையில் நடக்குது எப்படி அவருக்கு தெரியுது அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய கவிதைகளை படிக்கிற ஒவ்வொரு ரசிகனுக்கும் ஒவ்வொரு ரசிகைக்கும் தோணக்கூடிய ஒரு மனுஷன், அரசியல்வாதி, எழுத்தாளர், கவிஞர், பதிப்பகம் வச்சிருக்க பதிப்பாளர்னு மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்ட மனுஷ்யபுத்திரன் சார் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அக்ஷயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன். முதல் கேள்வி, அப்துல் ஷேக் ஹமீத் அப்படிங்கிற பேர் இப்போ மனுஷ்யபுத்திரனாக மாறுச்சு. நம்ம நிறைய சின்ன வயசில் வந்து நம்மளை பற்றி கற்பனைலாம் வச்சுப்போம். உங்களுக்கும் உங்களை பற்றி ஒரு ஹீரோயிசம் இருக்கும், நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அது இல்லாமல் ஆயிரணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நம்மளை பற்றி நம்மளே வச்சுக்கிற அந்த ஹீரோயிசம் தான் வந்து நம்மளை வேறு வேறு இடங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு போயிரு. அப்படி தன்னை பற்றி எந்த கற்பனையும் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு செடி கொடி வளர்கிற மாதிரி அந்த சூழல் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ வந்து நம்முடைய எல்லா விதமான பின்புலம் சார்ந்த அடையாளங்களும் இல்லாத ஒரு புது மனுஷனாக எல்லாருக்கும் உரிய ஒரு மனுஷனாக மாறணுங்கிறது ஒரு கனவு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்தது. அது காரணம் என்னுடைய புத்தக வாசிப்பு, படிப்பு, அதிலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள். எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு யங் ஏஜில் ரொம்ப ரிபல்லியஸான ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாத்துக்கும் எதிரான ஒரு ரிபல்லியஸ் மைண்ட் செட்டு. நம்ம ரொம்ப புதுசாக இருக்கணும், நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்ம வந்து வேறு யார் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசில் வாசிப்பு பழக்கம் இருந்தது. என்னுடைய அப்பா எனக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமாக காமிக்ஸ், நிறைய ஸ்டோரி புக்ஸ், அப்புறம் வந்து நிறையா விதமான பலவிதமான புத்தகங்கள், நாவல்ஸ், இதெல்லாம் படிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப எங்கேஜ்லேயே இருந்தது. அப்போ என்னை பற்றி நான் உருவாக்கிக்கிட்ட ஒரு ட்ரீம்ங்கிறது எல்லா அடையாளங்களும் கடந்த ஒரு மனுஷனாக இருக்கணுங்கிறது. அப்போ தான் எங்கேயும் ஒரு ட்ராமாவில் இந்த பேரை கேட்குறேன், மனுஷ்யபுத்திரன்ங்கிற ஒரு பேர். அப்போ தான் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், இந்த பேர் நல்லாயிருக்கு, இந்த பெருசாக அர்த்தம் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, மனுஷியன் புத்திரனா மனித குலத்தினுடைய ஒரு மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமாக ஒரு மீனிங். அதை புனைப்பேராக வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்போ எழுத ஆரம்பிக்கிறேன்னா என்ன, நான் சொல்கிறது வந்து என்னுடைய 14வது வயசை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். 14 வயசுலேயே இந்த மனுஷபுத்திரன்கிற ஒரு புனைப்பெயர். ஆமாம், வச்சுட்டு இந்த பத்திரிகைகளெல்லாம் லெட்டர் எழுதுவேன். அந்த பத்திரிகைகளில் லெட்டர் எழுதுகிறப்போ வந்து இந்த பேரில் எழுத ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா என்னுடைய 15 வயசில் என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்துருச்சு, மனுஷ்யபுத்திரின் கவிதைகள்னு. லேனா தமிழ்வாணன் நான் ஒரு பிரபல எழுத்தாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கடிதங்களில் இருக்க அந்த கவித்துவனுடைய பார்த்துட்டு இங்கே கவிதைகள் எழுதுறீங்களான்னு கேட்டு வாங்கி என்னுடைய புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணார். அந்த புத்தகம் வந்தப்போ எனக்கு 15 வயசு, அது மனுஷ்யபுத்திரன் கவிதைகள்லேருந்தே வந்துட்டுருக்கும். ஒரு சீலேருந்து ஒரு சன்ரைஸ் வர்ற மாதிரி ஒரு அட்டைப்படத்தோடு அது வந்தது. அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. அந்த புத்தகத்தின் வழியாக எனக்கு நிறைய நண்பர்கள், தொடர்புகள். எனக்கு ரொம்ப சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா. அப்போ வந்து எனக்கு வாக் பண்ண முடியாது, எங்கள் ஸ்கூல் அந்த சைக்கிளில் எங்கள் அப்பா என்னை டெய்லி ஸ்கூல் கூப்பிட்டு போவார், அவர் தான் எனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்னுடைய டீச்சர்ஸ் என்னை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு க்ரூம் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த புத்தகங்கிறது எனக்கு ஒரு வெளி உலகத்தோட ஒரு பெரிய கனெக்டிவிட்டியை வந்து உருவாக்குச்சு. எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் புதுசு புதுசாக நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நமக்கு சௌரியமான நண்பர்கள், உலகம், அந்த குடும்பம், அதை சுற்றி இருக்க விஷயங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை எங்கேயுமே வரவிடாது.
அதனால தான் நான் எப்பவுமே வந்து மனிதர்களை தேடி தேடி போகிறதில்ல, மனிதர்கள் புதிதாக அவங்கக்கிட்ட வந்து நான் பழக்கங்களை உருவாக்கிக்கிறதில்ல ரொம்ப ஆர்வமுடையவனாக இருந்திருக்கேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தின் மூலம் கிடைச்ச நண்பர்களின் வழியாக எனக்கு வேற ஒரு உலகம் ஓப்பன் ஆச்சு. அதுதான் என்னுடைய அரசியல் உலகமாகவும் இலக்கிய உலகமாகவும் பின்னாடி விரிவடைஞ்சதுன்னு சொல்லலாம். மனுஷ்யபுத்திரனோட பள்ளி பருவம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பள்ளி பருவங்கிறது ஒரு பொக்கிஷம் வாழ்க்கையில். ஆனால் மனுஷ்யபுத்திரனுக்கு பள்ளி பருவம் ஆரம்பித்ததே 7 வயசில், முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுல அந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறதே முடிஞ்சது. அப்டேட்டாக இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போது கிட்டத்தட்ட 12-13 வயசுலேயே அந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அந்த பள்ளி பருவத்துக்கு போகணுங்கிறப்போ 7 வயசில் எப்படி ஆசைகளோட கனவுகளோட போனீங்க, அது எப்படி முடிஞ்சிச்சு அவ்வளோ சீக்கிரம்? அதாவது நாங்கள் ரொம்ப பெரிய ஃபேமிலி, நாங்கள் வந்து நிறைய எனக்கு கசின்ஸ் நீஸ் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 10 பேர் வந்துட்டு நாங்கள் அது எங்கள் ஸ்ட்ரீட் எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது எங்கள் தாத்தா வந்து வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணார். அப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க வீடு கட்டி கொடுத்துட்டாரு. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க எங்கள் சித்தப்பா பெரியப்பா நாங்கள் மட்டும் தான் இருப்போம், எங்கள் ஃபேமிலி அந்த 10 பேருக்காக ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க நாங்கள் தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவே வந்து எங்கள் ஃபேமிலி தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போது நான் அவங்க கூடவே இருக்கேன் நான் வந்துட்டு. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் வீட்டில் இருந்த நாட்கள் ரொம்ப கம்மி, வேறு வேறு வீடுகளில் மற்றவங்க எல்லாம் யாராவது என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு, அப்படியே தான் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு 5 வயசு ஆனதுக்கப்புறம் என் கூட விளையாண்டுட்டு இருந்தவங்க கூட எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, என்னை மட்டும் ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, எனக்கு ஸ்கூல்னா பெருசாக என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லோரும் போயிட்டாங்க, என்னை மட்டும் ஏன் கூப்பிட்டு போகலை, என்னை மட்டும் ஏன் ஸ்கூலில் சேர்க்கலன்ட்டு. ஆனால் கூட நான் அதை வந்து எப்படியோ யோசிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் 6 வயசாகுது, 7 வயசாகுது, அப்போ தான் நான் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு தெரியல, ஒரு ஒரு பையன் உடம்பு சரியில்லாத பையனை எப்படி படிக்க வைக்கிறது, அது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. இந்த பாதிப்பு எத்தனை வயசில் வந்து? 3 வயசு வரையில் எனக்கு போலியோ வந்து தான் எனக்கு வந்து வாக் பண்ண முடியாமல் போச்சு. பட் அது எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் சைல்டாக தான் இருந்திருக்கேன், ரொம்ப பாம்பர்டு சைல்டாக இருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா. அது வந்து என் மனசில் யங் ஏஜ் சார்ந்து எனக்கு எந்த குறையுமே இல்லை. யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் இப்படி கஷ்டப்பட்டு வந்து, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படி அப்படி ஒரு நெகட்டிவாக ஏதாவது இருக்கான்னு நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன், எதுவுமே இல்லை. போராடி வாழ்க்கையில் வந்தேன்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது வாழ்க்கையில். எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன எனக்கு கொடுக்கணும்னு தெரியல. அப்போ தான் வந்து நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன், சரி போனாங்க. வந்துட்டு போகணுன்னா அப்புறம் எங்கள் அப்பா டெய்லி என்னை கூப்பிட்டு போவார், கூப்பிட்டு போயிட்டு இங்கே விட்டுட்டு அப்புறம் வந்து மதியம் வந்து கூப்பிட்டு வருவார் சாப்பிட, திரும்ப கூப்பிட்டு போவார். இப்படிலாம் வந்து போயிட்டுருந்தேன். அங்கே எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான டீச்சர்ஸ் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் வந்து ரொம்ப சீக்கிரம் நான் படிக்க கற்றுக்கிட்டேன். ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னுடைய சரளமாக தமிழ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூலில் எல்லாம் அந்த கிளாஸில் எல்லாம் வந்து இந்த புக்கை கொடுத்து என்னை வாசிக்க சொல்லுவாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ் ஏதாவது வேறு வேலையாக இருந்தாங்கன்னா. அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி டீச்சராக கூட ஸ்கூலில் இருந்தேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. அதனால் தமிழ் சீக்கிரம் படித்ததுனால அப்புறம் எங்கள் அப்பா வாசிப்பு பழக்கம் உள்ளவர், நிறைய புக்ஸ் வாங்கி கொடுப்பார். முக்கியமாக காமிக்ஸ் பைத்தியம் நான் வந்துட்டு பயங்கரமாக காமிக்ஸ் படிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் காமிக்ஸ்க்கு அப்புறம் வந்து நாவல்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயட்ரி அதுக்கப்புறம் தான் வந்து அறிமுகமாகுது, இந்த மேகசின்ஸ் வழியாக. அப்போல்லாம் அந்த வைரமுத்து மூமேத்தா இவங்க கவிதைகள்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்துல் ரஹ்மான் இப்போது என்னென்ன ஒரு 12-13 வயசில் வந்து ஒரு நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். அப்போ மற்ற பசங்கள்டேருந்து எனக்கு ஒரு ஏலினேஷன் வர ஆரம்பிச்சிது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப வந்து எல்லாம் குரூப்பாக விளையாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மதியம் வந்து ஒரு 3 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த இது இருக்குல்ல ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருக்கும்ல, இப்போ எல்லாம் கிரவுண்டில் விளையாண்டுட்ருப்பாங்க. நான் ஸ்கூல் வாசலில் திண்ணீர் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அது எனக்கு அது டிப்ரெஷன் எனக்கு அப்போ தெரியல வந்துட்டு, அது ஒரு 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 ஏக்கம்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் உட்காந்துட்டுருக்குது. அதனால் மதிய நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன். ஒரு ஒரு வருஷம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இருந்துச்சு வந்துட்டு மதிய மதிய ஸ்கூல் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க ஒரு என் பேரை எடுத்துட்டாங்க ஒரு வாட்டி. ஏன்னா அந்த பையன் மதிய மதியம் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே அப்புறம் கிராமத்தில் இருக்க ஸ்கூல் தானே வந்துட்டு நாங்கள் சொன்னால் திரும்ப ஹெட்மாஸ்டர் சேர்த்துன்னு அவனு எங்கள் அப்பா போய் ஏதோ பேசினார், திரும்ப என்ட்ரி பண்ணிட்டாங்க. அது அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன் வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கல அம்மா, நான் 4 வருஷம் ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னேன். சரி உனக்கு இஷ்டம் இல்லைனா போகணும் விட்டு போகவேண்டாம் போகிறேன்னு சொல்கிறப்ப சரி கூப்பிட்டு போனாங்க. நான் எப்படி வளர்ந்துன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அந்த ஃப்ரீடம் எப்போவுமே எனக்கு இருந்திருக்கு வந்துட்டு, யாரும் என்னை எந்த சந்தர்ப்பத்திலையும் எதுக்காகவும் கம்பல் பண்ணது கிடையாது. ஆனால் கூட எனக்கு வந்து நம்ம ஸ்கூலை விட்டுட்டோம் ஐயோ நம்ம படிக்கலையோங்கிற ஒரு மனக்குறை மனசில் அப்படி இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப வந்து. அது ஏன்னு தெரில, அதாவது பின்னாடி தான் எனக்கு தெரியும் கல்வி தான் நம்முடைய ஒரே ஆயுதம்,
எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வர்ற நம்ம எல்லாத்துக்குமே கல்விங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம மேலே வர முடியுங்கிறத நான் பின்னாடி தேரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அது அனுபவபூர்வமாக அதுதான் இருந்தது. இந்த அப்போல்லாம் பத்திரிகைகளில் நிறைய மேகசின் படிக்கிறேன், எங்கள் வீட்டில் எல்லா மேகசினும் வாங்குவாங்க. அப்போது ஒரு விளம்பரம் வரும் வந்துட்டு, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இஎஸ்எல்சி எழுதலாம், 8ஆம் வகுப்பு சேர்ந்து பாஸ் பண்ணலாம், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணலாம். அது ப்ரைவேட் எக்ஸாமினேஷன் அது. உடனே அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பண்ண அனுப்புகிறேன். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அந்த இது விளம்பரம்லாம் வரும், அதுக்கு பணம் கட்டுவேன். அது அந்த புக்ஸ் எல்லாம் வரும், படிக்க ஆரம்பிச்சுட்டு 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எழுதுகிறேன், அப்புறம் 10th ப்ரைவேட்டாக எழுதுகிறேன். யார் ஒரு வார்த்தை என்ன படின்னு ஒருத்தருமே சொல்லலை. என்ன எனக்கு படிக்கிறதுக்கு நிர்பந்தமும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம படிக்காமல் இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஈடுபாடு. அப்புறம் +2 அதே மாதிரி எழுதினேன். அதுக்கப்புறம் BA எக்கனாமிக்ஸ் பண்ணேன், அதுவும் கரஸில். அப்புறம் MA ஹிஸ்ட்ரி, அதையும் கரஸில் பண்ணேன். ஆனால் அப்போ கூட மனசில் ஒரு குறை, நமக்கு காலேஜ் அனுபவம்னே ஒன்று இல்லையே, நம்ம யூனிவர்சிட்டிக்கு போ அதெல்லாம் போய் காலேஜ் இதெல்லாம் படிக்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு குறை. ஏன் அந்த குறை இருக்கணும் வாழ்க்கையில்? அப்போ நான் என்னுடைய 2nd MA வந்து ஜேர்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா MS யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலியில் அப்ளை பண்ணேன் ரெகுலரில். ஓ ரெகுலர், பரவாயில்ல. ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு, போயாச்சு. அடுத்தது காலேஜ். காலேஜுக்கு அங்கே போனோடனே அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. ஏன்னா அப்போ எனக்கு 2 புக்கு வந்துருச்சு, எல்லாருக்குமே என்ன தெரியா. அது இல்லாமல் வந்து காலச்சோடு பத்திரிகையில் நான் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 27 வயசில் போய் நான் எம்ஏ எனக்கு சீட்டு கொடுக்குறேன். அப்போ எல்லாம் குட்டீஸாக இருக்காங்க என் கூட எனக்கு படிக்கிற கிளாஸ்மேட்ஸ்லாம். சொன்னோன்னே அந்த லெக்சர்லாம் என் புக்கெல்லாம் படித்தவங்க இவங்க வசந்தி தேவி அப்போ VCயாக இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் போய் நான் சீட்டு கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா அதில் ஏதோ ஒரு சின்ன நான் எம்ஏ டைரெக்டாக கரஸில் எழுதுனால 2nd MA கொடுக்க ரூல்ஸ் இல்லைன்னு ஏதோ சொன்னானுங்க. நேராக வசந்தி தேவிட்டு போயிட்டு அவங்க ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க ரூல்லையே என்னை சேர்த்துக்கணும்னு. ஆனால் அப்போ கூட சிரித்தாங்க, நீ எதுக்குப்பா இங்கே வந்து படிக்கிற போகிற, உனக்கு என்னத்தை படிக்க போகிற நீங்கள் வந்துன்னு. ஏன்னா அப்போ வந்து இல்லை நான் படிக்கணும்னு சொன்னேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா போய் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல பீரியடு. அது எப்படின்னா அது வரைக்கும் எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே போனது நான் யூனிவர்சிட்டி போனப்போ தான். ஏன்னா எனக்கு ஒரு பொதுவாக ஃபிசிக்கலாக என்னை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் அது வரைக்கும் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க முன்னாடி நான் அவ்வளோவா இருக்க விரும்ப மாட்டேன். இருக்க விரும்பினேன்னா சின்ன வயசில் அவ்வளோ சோஷியலாக இருந்த ஒரு ஆள் அந்த அடலசன்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஒரு என்ன சொல்ல போனால் 16-17 வயசுலேருந்தே நான் ரொம்ப ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தேன், ரொம்ப ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து எஸ்பெஷலி வந்து யாராவது பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் வந்து என் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன். பொண்ணுங்களை பற்றி அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு எனக்கு வந்து. இது எல்லாமே வந்து என்னுடைய இயர்லியர் போயட்ரிலெல்லாம் கூட அதை எழுதியிருப்பேன் இந்த விஷயங்களை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எவ்வளோக்கு எவ்வளோ யங்கேஜில் வந்து ரொம்ப சோஷியலாக இருந்தனோ அந்தளவுக்கு ரொம்ப விலகி போக ஆரம்பித்தேன். அப்போது காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ்லாம் எழுதின இது கொடுத்துட்டாங்க, வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க. நான் போகிறேன் காலேஜுக்கு. இப்போ போனோம்னா அப்போது மெயின் பில்டிங் யூனிவர்சிட்டி இது எங்களுக்கு வரல, பெரிய யூனிவர்சிட்டி MS யூனிவர்சிட்டி. அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து பாளையங்கோட்டையில் ஒரு பழைய காலேஜ் பில்டிங்கில் இருந்தது. எங்கள் பில்டிங் இங்கே கட்டிகிட்டு இருந்தாங்க யூனிவர்சிட்டியில். நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தேன் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதுகிறப்போ. அவள் ரொம்ப அழகாக இருந்தான் வந்துட்டு, எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள்கிட்ட நான் பேசணும்னு யோசிக்கிறேன், ஆனால் அவன் சரியில்லை, செலக்ட் ஆகி இங்கே வருவாளா இல்லையா, ஆனால் ஏதோ தெரியல. அந்த பொண்ணு என் மனசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷன் வந்துடுது மனசில். போனோன்னே நான் என்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டேன்னா அன்றைக்கி தான் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கே போகிறேன். ஒரு பெரிய ஷாக், அது 2nd ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட்டு கிடையாது. எப்படி இது பண்ணுறது? நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பில்டிங் இது இருக்குது, ஃப்ளோர் இருக்குது, அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய வீல் சேர் ஒன்று இங்கே ஆல்ரெடி கொண்டு போய் வைக்க சொல்லியிருந்தேன், அங்கே இருந்தது. ஆனால் 2 ஃப்ளோர் ஏறி போகணுன்னு தெரியாது. இப்போ ஒரு சாய்ஸ் இருக்குது உங்கள் முன்னாடி, என்னென்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் 2 ஃப்ளோர் நான் ஏறணும் இந்த லிஃப்ட் இல்லாத பில்டிங்கில், இது எப்படி சாத்தியம்? அப்போ நான் முடிவு பண்ண வந்து நம்ம இனிமேல் வந்து இங்கே போக வேண்டாம், நம்ம பரவாயில்ல ஆசைப்பட்டால் சீட்டு கிடச்சிது, ஆனால் இது எப்படி நம்ம படிக்க முடியும், அதெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எல்லாருமே புதுசு இல்லையா, யாருக்கு என்ன தெரியல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தராக ஏறி ஏறி போகிறாங்கன்னா என் வண்டியில் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஹவ் டு மேனேஜ் இட். அப்போது கடைசியாக அந்த பொண்ணு வரேன். வந்தோன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்திருந்தீங்கல்ல அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, சரி வாங்க போகலாம் அப்படின்னா. அவன் நான் வந்து இந்த 3-வீலர் பைக்கில் இருக்குது எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் சொன்னேன், இல்லை நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது,
அதான் எப்படி வருதுன்னு தெரியல. என்ன பண்ணுறேன்னா சோ வாட் அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னா என்ன கேட்குறேன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. வாங்க போகலான்ட்டு என் பேக் எடுத்து ஷோல்டரில் போட்டு அவள் பாட்டுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றுமே பேசலை. அந்த நிமிஷம் எனக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வால் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடனே நான் இறங்கி ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே உட்காந்து உட்காந்து நான் மேலே வந்துட்டேன். வந்தோடனே அந்த வீல் சேரை மேலே வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த வீல் சேரில் மாறிட்டு அப்புறம் கிளாஸுக்குள்ளே போகிறேன். அங்கே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பொண்ணுங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பசங்கள்லாம் வந்து பின்னாடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. உடனே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன பண்ணேன்னா அது அவரோட சீட்டு அது வந்துச்சு. அது அவள் உட்கார்ற இடம். அவள் வந்து அதுக்கு அடுத்த சீட்டில் மாறி உட்காந்து நீங்கள் இங்கே இருங்க, பின்னாடி கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் அவள் என்னோட ரொம்ப சின்ன பொண்ணு வந்துட்டு நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன், எவ்வளவோ இது பண்ணியிருக்கேன், ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ தேவையில்லாத ஒரு பாரத்தை வந்து நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சோவாட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, என்ன இப்போ வந்துட்டு ஸ்டெப்ஸன் தான் என்ன, நம்மளுடைய சிம்பதிங்கிறது தான் ஒருத்தரை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்று, மேலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ்ஸை மேலும் வீக்காக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதுக்கு பதிலாக வந்துட்டு யூ கேன் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சகஜப்படுத்துறது இருக்கு இல்லையா. அப்போ வந்து அந்த 2 வருஷங்கிறது வந்து எனக்கு என்னுடைய காலேஜ் லைஃப்ங்கிறது அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. நான் மற்றவங்க மாதிரி சண்டை போட்டேன், மற்றவங்க மாதிரி இது பண்ணேன், நிறைய என்னுடைய இந்த லெக்சர்ஸ்க்கு எனக்கு இடையில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க, அங்கே நான் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குனேன். அதாவது ஒரு இத்தனைக்கு நான் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நான்லாம் எப்படி பாஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது, படிக்க மாட்டேன்னு. ஆனால் அப்போ ஜாலியாக இருந்தேன் இங்கே. அப்புறம் என்னென்ன இருக்குது எனக்கு அதில் படிக்க ஒன்றும் இல்லைன்னு தெரியும். இல்லை அது இல்லை இல்லை அது என்னென்னா அந்த புக் அவங்க ரெஃபர் பண்ண புக்ஸை விட நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கல்ல அதோட பெஸ்ட்டு புக்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே வாய்ச்சிருந்துருக்கேன். ஆனால் அவங்க கேட்குறபடி எனக்கு எக்ஸாம் எழுதவே தெரியாது, அப்படியே பார்டரில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்படியே வந்துட்டேன். என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு எஜுகேஷன் லைஃப் அப்படி இருந்தது. அந்த லைஃப் எப்படி போச்சு? அந்த பொண்ணை எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பொண்ணிட்ட பேசணும்னு நினச்சிருந்தீங்க, ஆனால் அவங்க தான் வந்து அந்த ஒரு ஸ்பார்க், அவங்க ஒரு திருப்பு முனையாகவே இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம்ல. ஏன்னா இல்லை இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் அப்படி ஒரு திருப்பு முனையாக இருந்தவங்க இருந்திருக்காங்க, நிறைய பேர் வாழ்க்கையில். அது வந்து எப்படின்னு கேட்டேன்னா இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையே பெண்களால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அது 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 ஒரு ஒரு ஃபேக்ட். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என் லைஃப்பில் வந்த பெண்கள் தான் என் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை இதை இந்த இன்ஸ்டண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நாளாக இருந்த ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீ நானும் உனக்கு எனக்கு இடையில எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற ஒரு உணர்வை நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் மேலே வருவாங்க. ஆனால் நம்முடைய ஒரு பெரிய இதை காட்டுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு பெரிய சேவியர் மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு போலித்தனம். அது அந்த 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஒரு மேகசின் கொண்டு வந்தோம். ஆனால் அதாவது ஒன்று லோக்கல் நியூஸ்க்கான ஒரு மேகசின், இன்னொன்று ஜென்ரலாக உள்ளது ஒன்று. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு இஷ்யூ வந்து ரெடி பண்ணணும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இஷ்யூ ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லேப் ஜேர்னல் ஒன்று கொண்டு வந்தோம். அந்த லேப் ஜேர்னலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன். என்னை எழுத சொன்னாங்க. என்ன எழுதுனேன்னா வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் பற்றி. அப்போ தான் அந்த ஆக்ட் வருது இந்தியாவுக்கே, அதை பற்றி நிறையா படித்து இது பண்ணி எழுதுகிறேன். அப்போ ரைட்டு ஆர்டிஐனா யாருக்குமே பெருசாக என்னன்னு தெரியாது. பண்ணோன்னா வசந்தி தேவி தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய யூனிவர்சிட்டி இதில் வந்து வச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணி ஃபைனல் ப்ரூஃபை கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட. அதில் வந்து அவங்களுக்கு என்ன மனுஷபுத்திரன் தெரியும், அப்துல் ஹமீதுங்கிற என் பேர் அவங்களுக்கு மனசில் பதில்ல. பார்த்தோன்னே அந்த கட்டுரையை படிக்கிறாங்க. படித்தோன்னா கோவமாக தூக்கி எறிகிறாங்க. என்னன்னு கேட்டால் இது ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை அவங்களுடைய இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு, யாரோ ஒரு பையன் யாரோ தெரிஞ்சவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா, அது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது வந்துட்டு, இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய கட்டுரையாக இது, நீங்கள் இதெல்லாம் மானிட்டர் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு. ஓ அந்த நம்ம பிஹெச்டி பண்ணுறப்ப யாரோட தீசிஸ் அதை திருடி அது அந்த மாதிரி நினச்சிட்டாங்க அவங்க. ஏன்னு கேட்டேன்னா அது ஒரு ஒரு வெல் ரிட்டன் ஆர்டிக்கல். அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லேப் ஜேர்னலில் ஒரு ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அதை எழுதிட்டு இருந்தால் யாராவது நம்புவாங்களா? பார்த்தோன்னே உடனே இவங்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. இல்லை மேடம், இது என் பேரை அவர் எழுதுனதா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்களே சொன்னாங்க அந்த ரிலீஸில். அது ரொம்ப என்னை ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க அந்த இதில், யூனிவர்சிட்டியில் பெரிய ஃபங்க்ஷன். ஆனால் அதுதான் எனக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாகவும் மாறிச்சு.
எப்பவுமே ஒருத்தனை தனித்த அடையாளம் காணப்பட்டாலே வந்துட்டு அவனை எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுவான். அந்த மாதிரி நடந்தது. பட் ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப இதாக இருந்தேன், பசங்க பொண்ணுங்க. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய யூத்ஹூட்டை வந்து நான் அப்போ தான் நான் மீட் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா என்னுடைய ஒரு 20-21 வயசுல எல்லாம் வந்து நான் ரொம்ப டார்க்காக ஒரு இடத்துல இருந்தேன் வாழ்க்கையில். அதாவது ரொம்ப என்னுடைய ஏஜில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஐடியாலஜிக்கலான விஷயங்கள், புக்ஸ், தாட்ஸ். எனக்கு அந்த யூத்ஹுட்டுங்கிறதே என் லைஃப்பில் வந்து அது வரைக்கும் இல்லை. நான் அதை வந்து எப்படியோ பைபாஸ் பண்ணி வந்துட்டேன் நான். ஆனால் காலேஜுக்கு வந்தப்போ தான் எனக்கு வந்து அதோட டைமென்ஷன் தெரிஞ்சுது. அதுக்குள்ளே நிறைய ஃபன்னியான விஷயங்கள் இருந்தது, ஹார்ட்ஃபுல்லான விஷயங்கள் இருந்தது. எனக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அது வந்து குட்டி குட்டி ரொமான்சஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீரியட் அது. அது நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதை நான் என்ஜாய் பண்ணேன் 2 வருஷம். எவர் கிரீன் மொமெண்ட்னு சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபன்னி மொமெண்ட்ஸ். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி நான் பெருசாக டெய்லி ரொட்டீனாக அவ்வளோ சோஷியலாக நான் இருந்தது கிடையாது. நான் ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆள், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெளி உலகத்தோடு இருந்ததுன்னா அந்த பீரியடு தான். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய உலகத்தில் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் மீட் பண்ணுற பீப்புள் அந்த மாதிரிலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு காலம். அது ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அது என் மனசில் இருந்த எல்லா தடைகளையும் விளக்கிருச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சோஷியபிளாக ஆனது வந்துட்டு எல்லாருக்கூடையும் ரொம்ப கம்யூனிகபிளாக ஆனது அதுக்கப்புறம் தான் வந்து. 15 வயசுலேயே மனுஷோட ஒரு கவிதை தொகுப்பு வெளிவந்துருச்சு, அது எப்படி சாத்தியம்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பொதுவாக வந்து ரெண்டு விஷயம் உங்களை வந்து ஒரு ரைட்டராகவோ ரீடராகவோ மாற்றும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு டெப்த்தான பர்சனல் வேர்ல்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு விதமாக பேசிகிட்ருப்பீங்க, சிரிச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ப்ரைவேட் வேர்ல்டு ஒன்று ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரைவேட் வேர்ல்டு வந்துட்டு உள்ளே ரொம்ப பெருசாக பெருசாக உங்களுக்கு அதுக்கான இன்புட் தேவைப்படும். அந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தேவைப்படும். அந்த பதிலை எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க? உங்களை சுற்றி இருக்க யார்ட்டையுமே அதுக்கான பதில் கிடைக்காது. ஒரு 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 வேறு விதமான யோசனைகள் வாழ்க்கையை பற்றி. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மொழி, லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையாக இருக்குது. லாங்குவேஜை நீங்கள் தேடி போக போக நீங்கள் முதல்ல படிக்கிறீங்க, அப்புறம் உங்களுடைய இன்னர் வாய்ஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரைட்டிங்கிறது இன்னர் வாய்ஸ் தான். உங்களுக்கு இன்னர் வாய்ஸ் கேட்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் இன்னர் வாய்ஸ் கேட்டதுன்னா நீங்கள் எழுதுவீங்க. அப்போ என்னுடைய இன்னர் வாய்ஸை நான் ரொம்ப சின்ன வயசுலேயே நான் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக தோணும் வந்துட்டு. நிறைய விஷயங்கள், ஏன் இது இப்படி இருக்கணும், ஏன் இது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த இன்னர் வாய்ஸை எது உருவாக்குதுன்னு நம்ம காங்கிரீட்டாக சொல்ல முடியாது. சில சமயம் படிப்பு உருவாக்கலாம். நமக்குள்ள பெக்குலரான வாழ்வியல் அனுபவங்கள், நம்முடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், ஈவன் எதுவாக வேணால் இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படி தான் ரொம்ப அதாவது எனக்கு நான் முதல்ல என்னுடைய கவிதையை நான் எழுதி பார்த்தப்போ எனக்கு 10 நான் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கையில் ஒரு பத்திரிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி எழுதி அனுப்புகிறேன். ஏன்னா கதையில் தான் தொடங்குச்சு மனுஷோட வாழ்க்கை, கவிதை அதுக்கப்புறம் தான் வரணுச்சு. கதைகள் எழுதணுங்கிறது தான் என் ஆசையை. 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்பவே ஒரு கதை எழுதி அனுப்புகிறேன். அது பப்ளிஷ் ஆகலை. ஆனால் அப்போலேருந்து இந்த எழுத்து இது சார்ந்த விஷயங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. அப்போது ஒரே ஒரு ட்ரீம் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து, நம்ம ஒரு ரைட்டர் ஆகணும்ன்ட்டு. நான் வேறு எதுவாகவும் ஆக நினச்சதே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் எங்கேயுமே மாறவே இல்லை. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிவாதமாக நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அப்படி அது இல்லைனா நான் சும்மா இருப்பேன், நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய பாலிசி. எனக்கு ரைட்டராக இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு. அதனால் போதுங்கிற அளவுக்கு சலிக்க சலிக்க ரைட்டராக இருந்துட்டேன். 4ஆம் கிளாஸில் ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் ஸ்டோரி எழுதுறீங்க. அது எப்படி பயணமாக எப்படி இந்த கவிதை தொகுப்பில் வந்து முடிஞ்சது 15 வயசில்? அப்போ என்னென்னு கேட்டேன்னா என்னுடைய வேர்ல்டு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நான் ஒரு ஸ்டோரி டெல்லரோட நான் ரொம்ப ஒரு எமோஷனல் பீயிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்னுடைய லைஃப் வந்து முழுக்க முழுக்க எமோஷனால் இருக்குது அப்படிங்கிறது. எமோஷன்ஸால் நீங்கள் ரொம்ப டாமினேட் பண்ணப்பட்டீங்கன்னா போயட்ரி உங்களுடைய ஃபேவரட் ஃபார்மாக இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வந்து கதைகளோட நீங்கள் கவிதைகளை விரும்பி படிக்கிறீங்க, கவிதைகளோட கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னா உள்ளுக்குள்ள நீங்கள் ஹைலி ஒரு எமோஷனல் பர்சனுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கான லாங்குவேஜை போயட்ரி தான் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ எனக்கு ஃபிக்ஷன் பத்தலை. எனக்கு அந்த ஃபிக்ஷனில் வந்து நான் படிப்பேன், நிறைய படிப்பேன். ஆனால் என்னால் வந்து கதைகள் எழுத முடியல. அப்போ என்னுடைய நேச்சுரல் ஃபார்ம் கவிதைங்கிறத நான் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு காரணம் என்னுடைய ஹைலி சென்சிட்டிவ் எமோஷனல் ஒரு 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 இன்னர் வாய்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணம். அதுக்கான ஃபார்மாக நான் போயட்ரியை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். முதல் கவிதை ஒரு சின்ன பையன், 15 வயசு பையன், குட்டி பையன், அது விளையாண்டு தெரிகிற ரோட்டில் தெரிகிற வயசு தான். அந்த வயசில் இப்படி ஒரு கவிதை தொகுப்பு யார் மூலமாக அது வெளிவந்துச்சு? அந்த பத்திரிகைகளில் லெட்டர்ஸ்லாம் எழுதுவேன் இல்லையா, அப்படி இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதையில் ஒரு நாள் எனக்கு ஒரு லெட்டர் வருது. எங்கேருந்து வருதுன்னா
கல்கண்டு பத்திரிகையிலேருந்து நம்ம எடிட்டர் லேனா தமிழ்வாணன் இருந்து இந்த கருப்பு கண்ணாடி இதெல்லாம் போட்டு ஒரு பாராட்டு கடிதம். உங்களுடைய கடிதங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, நீங்கள் யாருன்னு தெரில ஆனால் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள், நீங்கள் கவிதைகள்லாம் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டு அதை படித்தோன்னே எனக்கு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவனோட ஒரு கவிதை இருக்குது, எந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு, அது எனக்கு ஒரு கதவு திறக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், நான் உடனே வந்துட்டு ஒரு பதில் எழுதி போட்டேன். நான் வந்து கவிதையெல்லாம் நான் பெருசாக எழுதினதில்லை, கவிதைகள் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி போட்டேன். அப்போ அவர்கிட்ட வந்து இன்னொரு லெட்டர் வந்தது, உங்களால் கவிதைகள் எழுத முடியும், எழுதுங்க, நான் புக்காக பப்ளிஷ் பண்ணுறேன்னு. இந்த ஆஃபர் எனக்கு வர்றப்போ எனக்கு 15 வயசுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கின்னு திரும்ப சொல்கிறேன். ஓ, நீங்கள் கவிதை எழுதுங்க, நான் புக்காக பப்ளிஷ். அது அதுக்கு முன்னாடி மனுஷ் கவிதை எழுதுனதில்லை, அதாவது ஏதாவது ஒன்றரை எழுதிருப்பி எதுவுமே பப்ளிஷ் ஆனது கிடையாது. லெட்டர்ஸ் எழுதுவேன் பத்திரிகைகளுக்கு. ஓ, தர்மதுரை இன்னொரு படம் வந்துச்சு இல்லையா, அது ஒரு பொண்ணு லைப்ரரியில இருந்து உட்காந்து லெட்டர் எழுதிட்டே இருப்பாள்ல, அது அந்த கேரக்டர் தான் நான். என்ன பத்திரிகை அந்த அந்த லெட்டர் பப்ளிஷ் ஆகிறப்போ ஒரு பெரிய சந்தோஷத்தோடு ஓடி வருவா, அந்த அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். உங்கள் லெட்டரை பார்த்துட்டு அவர் கவிதை சொல்கிறாரு, நீங்களால் கவிதை எழுத முடியும்னு. அப்போ வந்தோடனே எனக்கு திடீர்னு எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேர் நோட் புக் வாங்கி அதில் டெய்லி உட்காந்து கவிதைகள் எழுதுகிறேன். அப்புறம் எழுதி ஒரு மாதத்தில் எழுதி அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சோன்னா ஒரு 4 கழித்து ஒரு பதில் வந்தது அவர்கிட்ட இருந்து, உங்கள் நோட் புக் கிடச்சிது, பட் வந்து என்னென்னா நான் இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது வரலை இன்னும், ஆனால் உங்களை நான் ஒரு சிறந்த கவிஞராக மாற்றாமல் விட மாட்டேன், ஒரு கவிதை மட்டும் படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு கவிதை மட்டும் படித்தேன், எனக்கு இன்னும் போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு. ரொம்ப சின்ன பையன் தானே, டக்குன்னு கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் 15 திடீர்னு ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி அது வருது, ஐயோ நம்ம ஏதோ அவசரப்பட்டு ஏதோ இது மாதிரி பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு லெட்ரு வருது, உங்களோட ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களோடது என்னுடைய நான் முதல் கவிதையை படிச்சுட்டு எழுதின அந்த லெட்டரை மறந்துடுங்க, ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க, இதுதான் அந்த புக்கு, என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு, முதல் கவிதை தொகுப்பு. என்ன மனுஷ்யபுத்திரனின் கவிதைகள் அது பாருங்க, வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபோட்டோவில் பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு, பின்னாடி பின்னாடி. ஓ, 15 எடுத்த ஃபோட்டோ. நான் அது பார்த்தீங்கன்னா அந்த தாள்லாம் கூட பொடிஞ்சிடும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அடுத்த நாள் ஒரு லெட்டர் வருது, புக்காக போடுறதுக்கு நான் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன், நான் கம்போஸ் பண்ண கொடுத்துட்டேன் அப்படின்னு. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நாளில் எல்லாமே மாறிடும், ஏதோ ஒன்று ஒரு நாளில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும், யாரோ ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பை மாற்றிடுவாங்க. அப்போது வந்தோடனே அவர் அதோடு நிறுத்தலை. அந்த வாரம் வந்து கல்கண்டில் வந்து ஒரு கேள்வி பதிலில் வந்துட்டு ஒரு இது வருது, அந்த ஜூனியர் பதில்களில் அவர் எழுதுறதில்ல ஒருத்த வாசகர் கேள்வி கேட்குறாரு, உங்களுக்கு தமிழில் இப்போ எழுதிட்டு இருக்கவங்களும் ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் யார் அப்படின்னு. வாசகர் யாரோ ஒரு வாசகர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு லேனா தமிழ்வாணன்ட்ட, அதுக்கு அவர் பதில் எழுதுறாரு. இந்த லெட்டர் எனக்கு வந்த வாரத்தில் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப இப்போ எழுதியிருக்கவங்க ரொம்ப பிடிச்சது வைரமுத்துனோ சுஜாதானோ சொல்லுவேன்னு, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மனுஷ்யபுத்திரன் என்ற புனைப்பெயர் கொண்ட எஸ் அப்துல் ஹமீத் என்ற அந்த வாசகர் தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்னு. இங்கே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், அந்த பத்திரிகையை வீட்டில் உட்காந்து படிக்கிறேன். என்ன அதாவது எனக்கு அதுக்கு ஈக்குவலான எக்ஸைட்மெண்ட்லாம் லைஃப்பில் அதுக்கப்புறம் எப்போவுமே வரல, நான் எவ்வளோ விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் அதுக்கப்புறம் அடையவே இல்லை. அது கேட்குறப்ப எங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கே, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அது அந்த வயசில்? அதுவும் அப்போ அவர் என்ன வந்து என்னென்னா இந்த ராப்பர் இருக்கு இல்லையா, இதை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு எங்கள் ஊருக்கு. அவர் உட்கார வைக்க எங்கள் வீட்டில் ஒரு சேர் கூட இல்லை, ஒரு கைத்து கட்டில் உட்காந்துருப்பேன், அதில் அவர் வந்து உட்கார்றாரு. அவர் ஸ்டார் ரைட்டர் இல்லையா, நிறைய வீடு ஃபுல்லாக கூட்டம் கூடிடுச்சு, லேனா தமிழ் வந்து வந்திருக்காருன்னு அந்த கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஸ்டைலாக இருப்பார், இருந்துட்டு காரில் வந்து இறங்கினார், இதுதான் உங்கள் புக்கோட ரேப்பர். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்தில் புக்கு வந்துருச்சு, புக்கு வந்தோன்னா அதுக்கு பெரிய விளம்பரங்கள்லாம் பத்திரிகைகளில் கொடுத்தாங்க, ஒரு லான்ச்சிங் மாதிரி அதை வந்து அந்த பத்திரிகைகள்லேயே பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு அந்த டைமில் ஒரு 400 கடிதங்கள் வந்திருக்கும், நான் அட்ரஸ் கொடுத்துருந்தேன், 400 கடிதங்கள். அதெல்லாம் யாருன்னா ரொம்ப மார்ஜினல் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஹோட்டலில் சர்வராக வேலை செய்கிறவங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இப்படி யார் யாரோ எழுதுகிறாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு நம்ம ஒரு ரைட்டர் ஆகிட்டோமா அப்படின்ட்டு, அவ்வளோ இந்த கலர் கலர் இங்க் பென்னெல்லாம் வச்சு அப்படிலாம். இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு, அது அந்த லெட்டர்லாம் வருது. அந்த புக்கு வந்தோடனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன், எங்கள் அம்மாட்ட கொடுத்தோடனே பார்த்துட்டு அழுதாங்க வந்துட்டு, ஏன் அழுறேன்னு கேட்டேன்,
இல்லை எனக்கு உன்னை பற்றி இருக்க கவலை எல்லாம் போயிடுச்சு என்னையோட அப்படின்னாங்க. நிச்சயமா, ஏன்னா மனுஷபுத்திரனுக்கு வேணா எந்த கவலைகளும் இல்லாமல் சின்ன வயசு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த கவலை இருந்திருக்கும், எப்படி வெளில வருவான் மேலே வருவான்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஹார்ட் பேஷண்ட் அவங்க. ஸோ இப்படி தான் அந்த ட்ராவல் ஆரம்பிச்சிது.